ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன விளாக் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு குட்டியா ஒரு குக்கிங் விளாக் தான். என்னன்னா, தம்பிக்கு வந்து ரொம்ப சளி பிடிச்சிருக்குன்றனால தம்பிக்காக வந்து ஆத்து நண்டு சும்மா ஒரு 4 பீஸ் குட்டி குட்டியா இருந்துச்சு. அதை மட்டும் அவங்க ஃப்ரெண்டு யாரோ பிடிச்சதாங்கன்னு சொன்னாங்க. தம்பிக்கு வந்து அதுல வந்து ரசம் மாதிரி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து கடாயில வந்து எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிக்கிற மாதிரி போட்டுட்டு, நம்ம ரசத்துக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நண்டை ஃபர்ஸ்ட் நல்லா கிளீன் பண்ணி அதை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்கிற நண்டு இருக்கு இல்லையா, அதையும் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்குனதுக்கப்புறம் நமக்கு ரசத்துக்கு ரெடி பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா, லைட்டாக கொஞ்சோண்டு புளி, அதுக்கப்புறம் வந்து ரெண்டு தக்காளி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதில் வந்து மிளகு சீரகம் வந்து நல்லா பவுடர் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்து கூட சேர்த்துக்கோங்க. தம்பிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால நான் எங்கே போனாலும் நான் அம்மா கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளேயுமே இப்படியே வந்து உட்காந்துக்கிட்டான். உனக்கு அம்மா என்ன வச்சிருக்கேன்? நண்டு சூப் சொல்லு சத்தமா. அவ்வளவுதாங்க, சிம்பிள், நம்ம நண்டு ரசம் ரெடி. ஸோ நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வந்து பேபிஸ்க்கு இருக்கிற சளி இருமல் எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆகும். நான் இதை தான் ட்ரை பண்ணேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேபிஸ்க்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். ஊசி போட்டுருவேன் நானு, ஊசி போட்டேன். நீ போ, டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க பேபிஸ்க்கு வந்து எதாவது ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சளியெல்லாம் குறைஞ்சிரும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம். டாடா, பை பாய். குடிச்சு முடிச்சிருந்தா